பஸ் நேத்து நைட் லைவ்ல நடந்த மூணு மெயினான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா வந்து ஜாக்லின் அக்கா சொல்லி கொடுத்த ட்ரிக் நல்லா யூஸ் ஆகுது, கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்கை சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அன்சிதா சாச்சனா மற்றும் சுனிதா ராயனை பத்தியும் இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் என்ன லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு டாக்ஸுமே போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து முத்துக்குமார் யாரா எனக்கு லெட்டர் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி மண்டையை பிச்சுட்டு இருக்கார். இந்த மூணு மெயினான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட், சாச்சனா வந்து நிறைய நேரம் தூங்குறாங்கல்ல, ஸோ தூங்கினா வந்து வீட்டுக்குள்ள தூங்கினா பிரச்சனை ஆகுது. என்ன பண்றதுன்னு முழிச்சுட்டு இருந்த டைம்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, பாத்ரூம்ல போயிட்டு தூங்கிடுறாங்களாம். ஸோ பாத்ரூம்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், ஸோ அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்காக. ஆக்சுவலா பாத்ரூம்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இவங்க பாரு தூங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேங்கும் போது ஆர்ஜி அனுதி, நான் கூட ஒரு சில டைம்ஸ் அப்படி தான் பண்ணுறேன், நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா ஜாக்லினுக்கு தான் சொல்லணும். இந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தவங்களே ஜாக்லின் தான், பலவாட்டி அவங்களும் இதை பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. உடனே அன்சிதா, அந்த மாதிரிலாம் போய் பண்ணாதீங்க, அது தப்பு, பாத்ரூமை வந்து இதுக்காக யூஸ் பண்ணுங்க, ஏன் அப்படிலாம் போய் பண்ணுறீங்கன்றத சொல்லிட்டு, அங்கே இந்த கிளீன்லினஸ் நீங்கள் அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு என்னென்னலாம் பாதி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கிளீன்லினஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அன்சிதா. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்ததா நைட்டு ஒரு 2 மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன், அன்சிதா சாச்சனா மற்றும் சுனிதா இந்த மூணு பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா சுனிதாக்கு வந்து ராயன் மேலே பயங்கரமான கண்ணு, ஸோ அங்கே எல்லாருமே ஓடிக்கிட்டு இருந்தாங்க, ராயன் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சுனிதா பல இடங்களில் சொல்லி அந்த நேற்று டியோ டான்ஸ் எல்லாம் பண்ணார் பிக் பாஸே. ஒரு பக்கம் லவ் ட்ராக் தான் பிளான் பண்ணுறாரு. ஸோ இதில் சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக அப்செட்டாக இருக்காங்க போல், அதை வந்து அன்சிதா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டான்ஸ் ஆனதுக்கப்புறம் ராயன் வந்து சுனிதா கிட்டே சரியாக வந்து பேசுறது கிடையாது, பேசுறதே கிடையாது, கான்டாக்ட் கூட வைக்கிறது இல்லை. அதை நோட் பண்ணிட்டு சுனிதா அப்செட் ஆகிறாங்க தெரியுது. இன்னொரு பக்கம் மோட்டிவேஷன், இதெல்லாம் ஃபீல் பண்ணாதால ஒரு மேட்டரும் இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஆறுதல் படுத்தி வச்சிருக்காங்க அன்சிதா. ஆனால் இவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு தெரில அது உண்மையான ஃபீலிங்ஸா இல்லை கண்டென்ட்டுக்காக சுனிதா ட்ரை பண்ணுறாங்களான்றது இருக்குது. ஸோ உடனே யார் யார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனை கேட்கும்போது, ராயன் தான், அவன் கேர்ள்ஸும் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் போது, ஆமாம் சௌந்தர்யா கிட்ட க்ளோஸாக இருக்கான், ஜாக்லின் கூட க்ளோஸாக இருக்கான், ஆனால் ஜாக்லினோட கண்டென்ட் வந்து வேற, அக்கா தம்பி கண்டென்ட் தான் ஜாக்லின், ஆனால் சௌந்தர்யா கிட்ட க்ளோஸாக இருக்காரு. அது பார்க்கும்போது சுனிதாக்கு அப்படியே பொசிஷன் தான் அதிகமாகுது, கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது, இந்த மூமெண்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் ராயனோட திட்டத்தை யோசிச்சு பாருங்க, வெளியே சௌந்தர்யாக்கு சப்போர்ட் இருக்கு, உள்ள வரும்போது அவர் சொன்னார் நீங்க தனிமையா இருந்தா கூப்பிடுங்க நான் வந்து பேசுறேன்றது சொன்னாரு. ஸோ அதுல டான்ஸ் ஆடும்போது கூட நிறைய இடங்கள்ல சௌந்தர்யா கூட தான் சேர்ந்தாடுறாரு, அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ ராயன் என்னமோ லவ் ட்ராக்கு கரெக்டா பிளான் பண்ணி வந்திருக்காரு மாதிரி தான் தெரியுது. அதை சாட்சினாவே சொல்றாங்க, ஆமா கரெக்ட், நீங்க வேணா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, நம்மளாம் ஒரு டான்ஸ் விளையாடிட்டு இருப்போம், டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், ஆனா அவர் மட்டும் தனியா ஒரு ட்ராக் புதுசா ஒரு ட்ராக்ல போய் விளையாடிட்டு இருப்பாரு அப்படின்றத நீங்க நோட் பண்ணலாம். எங்க சௌந்தர்யா இருக்காங்களோ அதுக்கு பின்னாடி இல்ல சௌந்தர்யா கூட தான் எல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நேற்று ரொமான்டிக் சாங் அடடா மாடடா அப்படின்ற சாங் போடும்போது கூட அவங்க கூட தான் போய் டான்ஸ் ஆடி இருப்பாரு சுனிதா, நீங்க உடனே நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கன்னு போது சுனிதா நோட்டீஸ் பண்ணி பாக்குறாங்க, ஆமா கரெக்ட் தான், நான் அப்படிதான் பேட் அடிச்சேன், கரெக்டா அவன் போயிட்டு மிங்கிள் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய டாக்ஸுமே நடக்குது சௌந்தர்யா மற்றும் ராயனுக்கு இடையே. இது லவ் ட்ராக்கா மாறுமா இல்லையான்னு தெரியல, ஆனா இது மட்டும் நடந்துட்டு இருக்கு. இது நடக்க 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 சுனிதாக்கு கடுப்பு கடுப்பு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு விஷயத்த, அதிர்ச்சிகரமான விஷயத்த போடுறாங்க, பவித்ரா மேல ராணவுக்கு ஒரு கண் இருக்கு, ஸோ ராணவும் பவித்ராவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு, ஸோ இவங்களுக்குள்ளேயும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்னதாமா நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க, எல்லாத்தையும் நீ நோட்டீஸ் பண்ணி தான் வச்சிருக்க அப்படின்றது தான். உடனே அன்சிதா, அப்பெல்லாம் எனக்கு தெரியலையே, அவங்க ரெண்டு பேரும் அப்படி பார்க்குற மாதிரிலாம் எனக்கு தெரியலன்னு, இல்லை இல்லை நான் பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும்போது, இந்த ஒரு ஆங்கிள் நான் எதுவுமே பார்க்கலையே, அது உண்மையா மக்கள் இந்த ஒரு ஆங்கிள், ராயன் மற்றும் சௌந்தர்யா அது தெரியுது, சுனிதா ட்ரை பண்றதும் தெரியுது, இந்த பவித்ரா ராணவோட காம்போ புதுசா இருக்கே, ஸோ அப்பா எல்லாரும் இப்போ லவ் கண்டென்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதில் சுனிதாக்கு தான் மேஜர் வருத்தம் என்னன்னா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறான்ற வருத்தம் ஆயிடுச்சு சுனிதாக்கு. இது அடுத்து இந்த ஒரு பக்கம் டிஸ்கஷன் போது, அடுத்து பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் அருண் அந்த ஐ மீன் ஏர் ஏர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதோ ஏர் ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, எவன்டா அந்த லெட்டர் எழுதுறது, ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று கேர்ள்ஸில் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கணும், இல்லை ராயன் எழுதியிருக்கணும். ஸோ அந்த கேட்டகிரியில் ராயன் வந்து எழுதியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது, ராயனோட கேம் பிளே வேறு மாதிரி இருக்குது, ஸோ அவன் வேறு மாதிரி ஒரு கேம் பிளே நல்ல ரீதியில் விளையாடிட்டுருக்கான்றது முத்து கெஸ் பண்ணுறாரு. ஆனால் கேர்ள்ஸில் தான் ஒரு நபர் எழுதியிருக்காங்க, அது யாருன்னு தெரில, அதை நிறைய கவுண்டர்லாம் போட்டு பயங்கரமாக அதை வச்சு செஞ்சுருக்காங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, பட் யாருன்னு எனக்கு தெரியலையே, நிறைய ரிப்பீட்டடிவ் வேர்ட்ஸாக இருக்குது, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி அடிச்சிருக்காங்களே யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்காரு முத்துக்குமார்.
விடுதா பாத்துக்கலாம் அதெல்லாம் மொட்டை கடை தான் போது அப்படித்தான் இருக்கும் அப்பதானே இதுவா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அருணுமே அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கடைசியில ஜாக்லின் தான் தெரிஞ்சது அப்படின்றதுக்கு அப்புறம் முத்து என்ன ஆக போறாரு எப்படி ஆக போறான்னு தெரியல. சௌந்தர்ய எழுதின லெட்டரை கண்டுபிடிச்சிட்டாரு முத்துக்குமார். ஆனா ஜாக்லின் தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்றது இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காரு. சோ கண்டுபிடிச்சோன்ன வேற லெவல் சம்பவம் இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.